Exercise 3.7, question number 2. Find the square root of the following. Third subdivision, 4x square minus 9x plus 2 into 7x square minus 13x minus 2 into 28x square minus 3x minus 1. Third subdivision, taking square root of the expression 4x square minus 9x plus 2 into 7x square minus 13x minus 2 into 28x square minus 3x minus 1. Okay. Next, we take factors here. So first term and constant term. The product panna namalukku 8 varum. Okay. So 4 2 are 8. So sum panna bodhu namalukku center value minus 9 kedaikum. Okay. Minus 9. So value என்னன்னு பார்த்தீங்கன்னா minus 8 minus 1. சோ ஸோ இதை ப்ராடக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ப்ளஸ் 8 கிடைக்கும், சம் பண்ணும்போது நம்மளுக்கு மைனஸ் 8னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஸோ எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்னென்னு பாருங்கள், 4. அதை இதில் டிவைட் பண்ணுங்கள். ஸோ டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு இது கேன்சல் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் இது 2 4 சார் 8னு கிடைக்கும். ஓகேவா, 2 4 சார் 8னு கிடைக்கும். கீழே வந்து 4 வந்து 1 4 இஸ் 4 போடலாம். ஸோ இதை கேன்சல் பண்ணும்போது கேன்சல் பண்ண முடியாது. ஸோ இதை வந்து அப்படியே வச்சுக்கிங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இதை ஃபேக்டராக ரைட் பண்ணும்போது இது டினாமேட்டரில் வந்து எக்ஸால் ப்ராடக்ட் பண்ணி ஜஸ்ட் இதை ஆட் பண்ண வேண்டியதான். ஓகேவா, இங்கேயும் அதே போல் தான். ஸோ இங்கே எக்ஸால் ப்ராடக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸ் தான் வரும், மைனஸ் 2 இருக்கிறதால எக்ஸ் மைனஸ் 2னு வரும் இந்த ஃபேக்டர். ஓகேவா, ஸோ அதை வந்து ஃபஸ்ட் ரைட் பண்ணுவோம், எக்ஸ் மைனஸ் 2. நெக்ஸ்ட் இங்கே எக்ஸால் வந்து மல்டிபிள் பண்ணும்போது இது 4x வரும். ஸோ 4x மைனஸ் 1 வரும், 4x மைனஸ் 1. நெக்ஸ்ட்டு 7 மைனஸ் 2 இதை ப்ராடக்ட் பண்ணுங்கள். 7 மைனஸ் 2 இதை ப்ராடக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு 7 டூ சார் 14 வரும். ஓகேவா, மைனஸ் 14. ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குது, ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் 14. ஓகேவா, மைனஸ் 14 ப்ராடக்ட் பண்ணும்போது மைனஸ் 14 கிடைக்குது, சம் பண்ணும்போது நம்மளுக்கு மைனஸ் 13 கிடைக்கும். ஏன்னா சென்டர் வேல்யூ மைனஸ் 13. ஓகேவா, ஸோ மைனஸ் 13 கிடைக்கணும். ஸோ அப்போ இங்கே மைனஸ் 14 ப்ளஸ் 1. ஏன் இப்படி எடுத்தோன்னா, ஸோ இதை ப்ராடக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு மைனஸ் 14 கிடச்சிரும், சென்ட்ரல் வேல்யூந்து மைனஸ் 13 இருக்குது. ஸோ அப்போ இங்கே நெகட்டிவ் வந்து லார்ஜர் வேல்யூ எதுவோ அதுக்கு தான் வந்து அப்ளை பண்ணும். ஓகேவா, ஸோ அப்போ தான் இது வந்து சம் பண்ணும்போது மைனஸ் 14 ப்ளஸ் 1ங்கிறது மைனஸ் 13 கிடைக்கும். ஓகேவா, ஸோ அதனால தான் வந்து நெகட்டிவ் வேல்யூ வந்து லார்ஜர் வேல்யூக்கு கொடுத்துருக்கோம். ஓகேவா, ஸோ அப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயரோட கோ எஃபிஷியன் பார்த்தீங்கன்னா 7. ஸோ அப்போ இது டிவைடட் பை 7, இது டிவைடட் பை 7. ஸோ இதை கேன்சல் பண்ணோம் இல்லையா. ஸோ அப்போ இங்கே 2 டைம்ஸ் வரும் 7ங்கிறது. ஓகேவா, 7 டூ சார் 14. ஸோ அப்போ இங்கே மைனஸ் 2 பை இது 1 டைம்ஸ் வரும், 17 இஸ் 7 கேன்சல் பண்ணும்போது. ஸோ அப்போ இங்கே மைனஸ் 2 பை 1 இதை கேன்சல் பண்ண முடியாது, ஆஸ் இட் இஸ் அப்படியே வச்சுங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும், டினாமேட்டர் வந்து எக்ஸோட ப்ராடக்ட் பண்ணி ஜஸ்ட் இதை நியூமரேட்டரை ஆட் பண்ண வேண்டியதான். ஸோ இதை எக்ஸால் ப்ராடக்ட் பண்ணும்போது எக்ஸ் அப்படி தான் வரும், மைனஸ் 2 இருக்கிறதுல மைனஸ் 2. ஸோ இது வந்து 1 ஆஃப் த ஃபேக்டர். ஓகேவா, இங்கே எக்ஸ் மைனஸ் 2. எஸ் இங்கே எக்ஸால் ப்ராடக்ட் பண்ணும்போது 7x வரும், மேலே ப்ளஸ் 1 இருக்குது. ஸோ ப்ளஸ் 1ங்கிறது வரும். ஸோ இது 7x ப்ளஸ் 1. நெக்ஸ்ட்டு 28 கான்ஸ்டன்ட் டேர்ம் ப்ராடக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு மைனஸ் 28னு வரும். ஓகேவா, சம் பண்ணால் சென்டர் வேல்யூ மைனஸ் 3 கிடைக்கணும். ஓகேவா, மைனஸ் 3. ஸோ அப்போ 7 4 சார் 28னு வரும், 7 4 சார் 28. ஸோ அப்போ இங்கே நெகட்டிவ் வேல்யூ எங்கே அப்ளை பண்ணால் நம்மளுக்கு மைனஸ் 3 கிடச்சிருக்கு. அப்போ மைனஸை வந்து லார்ஜர் வேல்யூ இங்கே அப்ளை பண்ணால் தான் நம்மளுக்கு என்னது மைனஸ் 3 கிடைக்கும். ஸோ அப்போ இங்கே 7 4 சார் 28 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 28. ஸோ ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு மைனஸ் 3னு கிடைக்கும். ஓகேவா, ஸோ இங்கே எக்ஸ் ஸ்கொயரோட கோ எஃபிஷியன் பார்த்தீங்கன்னா 28. ஸோ டிவைடட் பை 28 டிவைடட் பை 28. ஓகேவா, நெக்ஸ்ட் இங்கே கேன்சல் பண்ணுங்கள். ஸோ கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு 7 1 இஸ் 7 வரும், கீழே வந்து 7 வந்து எத்தனை டைம்ஸ் வரும்னா 4 டைம்ஸ் வரும். ஓகேவா, 7 4 சார் 28. ஸோ அப்போ இங்கே 4. ஸோ இங்கே அது போலது 4 கேன்சல் பண்ணுறீங்க, 1 4 இஸ் 4, 7 4 சார் 28. ஸோ டேபிள்ஸ் தெரிஞ்சிருக்கணும், அப்புறம் தான் ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து எக்ஸால் ப்ராடக்ட் பண்ணும்போது 4x, மேலே வந்து நியூமரேட்டர் வந்து மைனஸ் 1. ஸோ இது ஒரு ஃபேக்டர்.
எக்ஸால் ப்ராடக்ட் பண்ணும்போது 7x மேலே வந்து ப்ளஸ் 1 இருக்குது. ஸோ ப்ளஸ் 1, ஸோ இதான் இங்கே ஃபேக்டராக ரைட் பண்ணிருப்போம். 4x மைனஸ் 1, 7x ப்ளஸ் 1. ஸோ இந்த 28, அதாவது 28 வந்து நம்ம 7 4, சார் அப்படி தெரியல அப்படின்னா ஜஸ்ட் 28 இதை வந்து எல்சிஎம் பண்ணுறீங்க. ஸோ 2 டைம்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இங்கே 1 2 2, 4 2 சார் 8 வரும். ஸோ அதாவது 14 2 சார் 28. எஸ் 2 பண்ணும்போது நம்மளுக்கு 7 2 சார் கிடைக்கும். சரிவா, 7 2 சார் 14 கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இதை ப்ராடக்ட் பண்ணால் நம்மளுக்கு 4 கிடைக்கும். சரிவா, 2 2 சார் 4, 7 இருக்குது. ஸோ அதுதான் இங்கே எடுத்துப்போம், 7 4. சரிவா, அதுக்கப்புறமா நெகட்டிவ்ங்கிறது சைனை பார்த்து தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு நெகட்டிவ் வேல்யூ கிடச்சிருக்கு, அப்போ லார்ஜர் வேல்யூக்கு 7 அப்ளை பண்ணும். ஸோ இதேமாரி நம்ம ஃபேக்டர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயருங்கிறது டபுள் டேர்ம் இருக்குது, அப்போ எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர். ஸோ அதே போல் எக்ஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் 1, 4x மைனஸ் 1, இது ஒன்று டபுள் டேர்ம் இருக்குது, அப்போ ஸ்கொயர் டேர்மாக ரைட் பண்ணிக்கலாம், 4x மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். ஸோ அதே போல் இங்கே 7x ப்ளஸ் 1, 7x ப்ளஸ் 1, இது ஒன்று டபுள் டேர்ம் இருக்குது. ஸோ 7x ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர்னு ரைட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்கொயருக்கும் ஸ்கொயர் ரூட்டுக்கும் ஸ்கொயருக்கும் கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2, 4x மைனஸ் 1, 7x ப்ளஸ் 1 கிடைக்கும்.